இந்திர குல மக்கள், நான் அதிகமாக பேசக்கூடியவன் தான் இருந்தாலும் நீண்ட நேரமாக இருந்ததின் காரணமாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் எடுத்துரைக்க படுகிறேன். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பகுதி ஓட்டப்படாத பகுதி, குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். அந்த பகுதிக்கு வரும்பொழுது நம்முடைய மக்கள் எல்லாம் எண்ணியவே வேடிக்கை பார்க்க வந்தாங்க. அப்போ நம்முடைய மக்கள் கொடுமையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பகுதியில தனியெடுத்தவர்கள் தான் தண்டல்காரன். நம்மளை அடைக்க ஆளுகின்ற கூட்டம் எல்லாம் நம்மளை அடைக்கி வைத்து பார்த்தாங்க. அந்த நேரத்தில் நான் உங்க பகுதிக்கெல்லாம் வந்தேன். அப்பொழுது 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கிராமந்தோறும் தன்னுடைய சமுதாய கொடியை ஏற்றி தெருத்தருவாக பிரச்சாரம் செய்து பள்ளர் என்ற மக்கள் எல்லாம் பள்ளர்களாக இல்லாமல் தேவேந்திர குல வேளாளராக வாழ வேண்டும் என்று சொல்லி 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கொடியேற்றி உங்களிடம் நான் பேசினேன். இது வரலாறு. அப்பொழுது தன்னுடைய மக்கள் ஆண்கள் பெண்களும் ஆறுபடித்து கிராமங்களை எல்லாம் ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி நம்மளை எதிர்த்தவர்கள் எல்லாம் ஓடும்படி செய்தவன் இவன் என்பதை நீங்கள் மறக்க கூடாது என்பதற்காக நான் இதை பதிவு செய்கிறேன். எதிர்த்தவர்களால் பார்த்தார்கள், பாலையில் இருந்து சிங்கம் வந்துவிட்டது, இவை இங்க மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி விட்டார், இவர்களை எதிர்த்தோம் என்று சொன்னால் நாமும் வாழ முடியாது, வாழவிட மாட்டார்கள், அனைவரும் ஒற்றுமையாகிவிட்டார்கள் என்று எதிர்த்தவர்கள் எண்ணினார்கள். நம்மிடம் பணிந்தார்கள். நாம் உயரப்பிடித்தோம் கொடியை, சிகப்பு பச்சையை பிடித்து தேவேந்திர குல வேளாளர்களே எழுந்து நடந்து நில்லுங்கள், நிமிர்ந்து நின்னுங்கள் என்று சொல்லி கிராமம் கிராமமாக நாம் கொடியேற்றி உங்களை எல்லாம் அழகு பார்க்க வந்தான். 1989 முதன் முதலாக நான் இந்த பகுதியிலே தேர்தலிலே களத்திலே போட்டியிட்டேன். சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்களெல்லாம் அடிமைகளாக இருந்தீர்கள், இதை அறுத்தறிய வேண்டும். அப்பொழுது நாம் இந்த தொகுதியிலே போட்டியிட்டு நாமெல்லாம் ஒற்றுமையாக வேண்டும் என்பதற்காக நான் இந்த தொகுதியிலே நான் சுயேட்சையாக போட்டியிட்டேன். அப்பொழுது எனக்கு நம்முடைய மக்கள் அன்றுதான் ஒட்டுமொத்தமாக 10,500 வாக்குகள் தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும் அளித்தார்கள் என்பதை என்னால் பெருமையாக சொல்ல முடியும். அப்பொழுதுதான் ஒற்றுமை ஏற்பட்டது. 10,500 பேர்கள் மொத்தமாக ஓட்டு போட்டார்கள் என்று சொன்னால் பிற சமுதாயத்திற்கார்கள் நமக்கு யாரும் வாக்களிக்கவில்லை, தன்னுடைய குலத்துடைய மக்கள் மட்டும் எனக்கு வாக்களித்தார்கள். இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக நான் ஒரு மகநாடை போடுவேன், ஒரு தேர்தலில் நிற்பேன், அந்த ஏரியா மக்கள் எல்லாம் ஒன்று சொல்லுவார்கள், திரண்டு வாக்களிப்பார்கள். அப்பொழுதுதான் மேடையிலே பேசும் பொழுது சொல்லுவேன்.